மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயத்தை காக்கும் இஞ்சி கற்பம். இஞ்சி நம்ம உணவில் எல்லாமே சேர்க்கிறோம். ஒரு டீ குடிக்கினாலும் இஞ்சி டீ போடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி மா இஞ்சி நல்லா தூக்கலா போட்டு பொங்கல் செஞ்சு கொடுமா, ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு டிஷ்ஷஸ் சாப்பிட்றோம்னாலும் இஞ்சி போடுங்க, இஞ்சி துவையல் சாப்பிடுங்க, இஞ்சி குழம்பு வச்சு சாப்பிடலாம், இது எல்லாமே நம்ம வழக்கத்துல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். மூலிகையை உணவாக செஞ்சு சாப்பிட்றது தானே தமிழர்களோட வழக்கம். அந்த வகையில நம்ம சித்த மருத்துவ முறையில காயக்கற்பம் அப்படின்னு சொல்றது உடலை கல் மாதிரி நரை திரை மூப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய காயக்கற்ப முறைகளை நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த இஞ்சி கற்பம் நான் நிறைய பேருக்கு சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் இந்த இஞ்சி கற்பம் நான் சொல்றேன், அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்றதை இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அடுத்தது கார்டியாக் இஷ்யூஸ், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த இஞ்சி கற்பம் ரொம்ப 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 சிறந்தது. அடுத்ததாக கல்லீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு பொதுவா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, மேம் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ஆள் வந்து ஒல்லியா தான் இருக்கிறேன், நான் 60 கிலோவா தான் இருக்கிறேன், 55 கிலோ தான் இருக்கிறேன், எனக்கு போய் எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க, பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், உடல்ல அந்த கழிவுகளின் தேக்கம் நிறைய இருக்கு இல்லைங்களா, அவங்க, அதே மாதிரி கால்சியம் சத்து குறைபாடு இருக்கவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, வயிற்றுல பூச்சி இருக்கிறவங்க, தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கா, தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடிக்கடி எனக்கு தொண்டை கரப்பு, வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக இஞ்சி கற்பத்தை சாப்பிடலாம். சரி, பொதுவா இந்த இஞ்சியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு? இதுல விட்டமின் ஏ, பி, சி எல்லா சத்துக்களும் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம், முக்கியமா பார்த்தோம்னா அயன், ஜிங்க், போலிக் ஆசிட், எல்லாமே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அதே சமயம் இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபிளேவனாய்ட்ஸ் எல்லாமே அதிகமான நமக்கு நறுமணத்தை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுல நம்ம இஞ்சி எடுக்க எடுக்க உடல்ல நிறைய நன்மைகள் ஏற்படுது. அதே மாதிரி யாரெல்லாம் இஞ்சி அதிகம் எடுக்கக்கூடாது அதுவும் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கவனமா கேட்டுக்கோங்க. ரொம்ப நாள அல்சர் எனக்கு இருக்கு, வயிற்றுப்புண் இருக்குன்னு சொல்றவங்க, வயிற்றுப்புண் இருக்குன்னு சொல்றவங்க இஞ்சி எப்படி எடுக்கணும்னா, சாப்பாடோட சேர்த்து எடுக்கலாம், உணவோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம், ஆனா வெறும் வயிற்றுல இஞ்சி எடுக்கிறது தவிர்க்கணும். பொதுவா நிறைய பேர் என்ன பண்றோம்னா, காலையில வெறும் வயிற்றுல நான் வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், வேற ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறேன்னும் போது அதுல நம்ம வந்து புதினாவோ இஞ்சியோ சேர்த்து குடிப்போம். இங்க நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, சிலருக்கு வந்து வயிறு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஜிஆர்டி கம்ப்ளைண்ட் இருக்கும், கேஸ்ட்ரோ யூசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களும் இஞ்சியை வெறும் வயிற்றுல எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஞ்சி சாறு சிலருக்கு நம்ம வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஞ்சி சாறு எப்படி எடுக்கணும்னா, இஞ்சியோட தோல் எல்லாமே எடுத்துருங்க, இஞ்சியை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். இந்த அரைச்சி எடுத்த இந்த ஜூஸை கொஞ்ச நேரம் அப்படியே தெளி அப்படியே வச்சிடணும், டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிட்டோம்னா இஞ்சியில மேலாப்புல இருக்கிற தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து மெடிசனுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். அது வந்து மருத்துவ குணங்கள் நிறைய நிறைந்தது. இஞ்சிக்கு அடியில வந்து பார்த்தோம்னா வெள்ளையா நிறைய பவுடர் மாதிரி படிய ஆரம்பிக்கும், அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ மேல இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யார் யாரெல்லாம் இந்த இஞ்சி தண்ணியை நான் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப குமட்டல் இருக்கு, அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 50 ml தண்ணி போதுமானது. இந்த இஞ்சி சாறு எடுத்து நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, மேலாப்புல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் ஒரு 50 ml எடுத்து இதை 1/2 லிட்டர் தண்ணியில நம்ம கலந்துக்கணும். இந்த தண்ணியில கொஞ்சம் தேன் கலந்து நம்ம வந்து டெய்லி காலையில இருந்து மதியமோ இல்ல மாலை நேரம் வரைக்குமோ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வரலாம். சரி, அடுத்ததாக அது என்னங்க இஞ்சி கற்பம், அதை சொல்லுங்கன்னு தான் நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருப்பீங்க. இஞ்சி கற்பம் அப்படின்னா, இஞ்சிய தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணலாம், கொஞ்சமா ஒரு 2-3 நிமிடம் ஆவில வேக வைத்து எடுத்து வச்சுக்கணும். ஆவில வெந்த இஞ்சிய நம்ம வெயில நல்லா ஒரு நாள் உலர்த்திக்கணுங்க. இதை எடுத்து தேன்ல போட்டு வச்சுக்கணும். தேன்ல போட்டு வச்சுட்டு நம்ம டெய்லி காலையில என்ன பண்ண போறோம்னா, காலையில வெறும் வயிற்றுல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் 2 இல்லைன்னா 3 பீசஸ் 3 துண்டுகளை தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். காலையிலேயே இந்த இஞ்சி கற்பத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, காயக்கற்பம் முறை இது, சித்தர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முறை தான் இந்த இஞ்சி கற்பம் முறை. காலையில டெய்லி இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சரி, என்ன பலன் நமக்கு கிடைக்கும், கல்லீரலை வலிமையாக்கும், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்டிஸ், ஃபேட்டி லிவர்,
முக்கியமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கா, இதை நிச்சயமாக இதை எடுத்துட்டு வந்தோம்னா கரைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு கால் பிளாடர்ல வந்து அந்த பித்தப்பையில வந்து பித்த நீர் அதிகமாக சேர்ந்து சேகரிச்சுக்கிட்டே வருது. இது நாளடிவுல என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பித்த வாந்தி, காலையில எனக்கு பித்த வாந்தி வருது, பித்தம் நிறைய வருது, உடல் முழுவதும் எரிச்சல் இருக்கு, கால்கள் வந்து பித்த வெடிப்பு நிறைய இருக்கு. இந்த மாதிரி பித்தம் தொடர்பாக வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே இஞ்சி கருப்பத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இது மட்டும் இல்ல, நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். குடல் பகுதியில் நம்ம வந்து சொல்வோம், பொதுவாகவே வேதி மருந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை வேதி மருந்து எடுத்துக்கோங்க. வயிற்றுல பூச்சி இருந்தா சரியா நமக்கு பசி இருக்காது, குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, முகத்துல அங்கங்க தேமல் வர மாதிரி இருக்கு. பிளட் பியூரிஃபயர் எடுத்துக்கோங்க, முக்கியமா கார்டியாக் இஷ்யூஸ், இருதய நோயாளிகள் நிறைய பேருக்கு பிளட் தின்னர் கொடுத்துருப்பாங்க. நேச்சுரலா இந்த இஞ்சி கருப்பம் சாப்பிடும் போது பிளட் தின்னர் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு நேச்சுரல் பிளட் தின்னர் அப்படின்னா இந்த இஞ்சி கருப்பம் தான். தேனோடு சேர்த்து இந்த இஞ்சி கருப்பத்தை சாப்பிடும் போது இதய தசைகள் வளப்படும். சிலருக்கு சொல்வாங்க, இதயத்துல வந்து எனக்கு நீர் கோத்திருக்கு, இதய தசைகள்ல வந்து நீர் கோத்திருக்கு. சிலருக்கு கிட்னில வந்து நீர் கோத்திருக்கிறத பார்க்க முடியுது. வயிற்று பகுதியிலுமே அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன், கால்கள்ல வந்து வீக்கம் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இது இந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள்ல நீர் கோத்து ஒரு எடிமேட்டஸ் கண்டிஷன் இருக்குன்னா இதற்கு இஞ்சி கருப்பம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி யங் அடல்ட்ஸ்க்குமே நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் இந்த இஞ்சி கருப்பத்தை சாப்பிடணும். எதற்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து லிவர்ல, அதாவது கல்லீரலை தூண்டும். கல்லீரலை தூண்டும் போது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களுமே நமக்கு கிடைக்கும். இஞ்சி கருப்பம் ஒரு சித்தர்கள் சொன்ன அருமையான ஒரு காயக்கருப்பு முறை. யார் யாரெல்லாம் எப்படி சாப்பிடலான்றத இந்த பதிவுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இதை சொல்லி ஃபாலோ பண்ணி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லாம ஆரோக்கியமாக இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.